வெங்கடேசன் வெங்கடேசன் இங்கிற மாபெரும் விஞ்ஞானி தன்னுடல் எப்படி தூய்மை செய்தார் அப்படி பல வழிகளை அவர் தூய்மை செஞ்சிருக்கார். பல நூல்களை அவர் படிச்சிருக்கார். பல நூல்களை படிச்சுட்டு அவர் அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு வர்றார். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறார்னு பார்க்கலாமே. விண்வெளி சக்தியில் எப்படி வாழ்றது, அவர் வந்து பெரும்பாலும் பயிற்சி எப்படி மேற்கொள்வது, அதாவது உணவில்லாமல் வாழும்களை யோகமுறை என்ற புத்தகத்தின் ஒரு முறையாவது, அதாவது ஒரு முறையாவது உள்சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்ய வேண்டாம். சுத்தமான உடல் என்பது பசி பசி தெரியாது, அதுதான் உண்மை. இந்த முறையில் உணவு பாதையில் மனித உடல் வாய் முதல் பெருங்குடல் வரை, அந்த பெருங்குடல் என்ன தெரியுங்களா, வேறு பெருங்குடல் கீழே மலக்குடல் வேறு இருக்குது, அந்த மூலாதாரம்னு சொல்லுவாங்க. மூலாதாரம்னு சாதாரண விஷயம், இன்னைக்கு சிற்பக்கலையில் மூலாதாரம் தெரியும், அவங்க உடம்பு எட்டாக பிரிப்பாங்க, அந்த மலதுவாரம் மலப்பையிலிருந்து இந்த சிறுகுடல் பெருங்குடல் அந்த மலக்குடல் இதெல்லாம் மூலாதாரம். மூலம்னு என்ன தெரியுமா, அந்த மலம் வெளியேறுகிற பகுதி தான். மலம் வெளியேறி மலம் எங்கே வந்து சேர்ந்தது, வாயிலிருந்து தொடங்குது. அப்போ வாயிலிருந்து மலதுவாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மூலாதாரத்தின் தொடக்கம் முடிவு இருக்குது. இங்கே மூலாதாரம்னு சொன்னாலும் கூட தொடக்கம் எங்கே, இங்கே. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் தூய்மையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மூலாதாரத்தை பற்றி பேசுகிறவங்க அத்தனை பேரும் கொடிய நோயில் சிக்கி சீருண்டு செத்து போனாங்க. இந்த புத்தகம் வந்திருந்தவங்க கூட 2002 2003 இந்த புத்தகம் 2002 2003 அச்சாயி வெளிவந்துருச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். 2004 அச்சாயி வந்துருச்சு. அப்போ 2005 2006 நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட இந்த புத்தகம் தெரிஞ்சிருந்தாலும் கூட மூலாதாரத்தை பற்றி பேசுறது, அப்புறம் குண்டலி பற்றி பேசுறது, இவங்களெல்லாம் இதில் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த பெரிய பேரறிஞர்கள்லாம் தப்பிச்சிருப்பாங்க. நானும் பல பேர்த்துக்கு இதை குண்டலி தெரிஞ்சவங்க, மூலாதாரத்தை பற்றி பேசுகிறவங்க, சுவாதிஷ்டான மார்க்கனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, மனோன்மணியும் அவங்கள அதெல்லாம் பேசுகிறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்களும் அது வந்து இந்த மமதை, இந்த மமதையின் காரணமாக கற்றுக்காமல் தொலைச்சதுனால இன்னும் இதை வந்து வேகமாக கொண்டுட்டு போக முடியல. அதுக்கு நானே தான் காரணம் சொல்ல முடியும். 18 ஆண்டுகள் நான் யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி காணொலியை வைத்து கொண்டு பேசிகிட்டு இருக்கு. இப்போ தான் இந்த காணொலி வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு, 2005 2014 இதில் சேர்ந்துருக்கேன். இது எத்தனை பேருக்கு போய் சேருங்கிறீங்க, ஏன்னா இதை பற்றி பேசுகிறக்கும் இதை பற்றி சொல்கிறதுக்கும் எல்லோரும் வந்து ஒரு தயக்கம், பயங்கரமான தயக்கம், இதை பற்றி பேசுகிறதுக்கே தயக்கம், வெக்கப்படுறாங்க. இதெல்லாம் இயற்கை இருக்க முடியும், நான் வந்து எனக்கு வெக்கம் மானம் சூடு சொல்கிறேன், இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன் எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் வருது கடவுள் வல்ல சொல்லுவார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம்ங்கிற நேரங்காலம் கிடையாது. நமக்கு வந்து வெளியே போய் பேசணும் அது தேவையில்லை. இந்த புத்தகத்துக்கு புகழ் வருங்கிறனால தான் நான் தொடர்ந்து இந்த காணொலியில் பேசிகிட்டு இருக்கேன். இல்லட்டும் இதையும் நான் நிறுத்தியிருப்பேன். ஏன்னா இது வந்து என்னுடைய உயிராக நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்னோடய உலகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த பூமி ஊர் மட்டும் இல்லை, உலகம் விண்வெளி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த நல்ல எண்ணத்தின் காரணமாகத்தான் சொல்லுவாங்க, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய், ஊருக்கு என்ன செய்தாய், நாட்டுக்கு என்ன செய்தான்னு சொல்கிறாங்க இல்லையா. நாடு என்ன செய்தது உனக்கு, நீ என்ன கேள்வி கேட்பது எதற்கு, நீ என்ன செய்ய அதற்குங்கிற மாதிரி நாம் ஏதாவது உலகத்துக்கு கொண்டுட்டு போகணும் இல்லையா. அதனால் இந்த குறைஞ்சபட்சம் இந்த புத்தகத்தையாவது பேசுவோம்ங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். சரிங்களா? சரி, இந்த பயிற்சி மூலமாக இதன் மூலமாக பலன் என்ன, எந்த நோயினுடைய இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும், உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நீக்கல். இது ரொம்ப முக்கியமானது. இது எப்போ இது கண்டுபிடிச்சு சொல்கிறது யார், ஒரு கட்டிட பொறியாளர், பிஇ சிவில் இன்ஜினியர், ஒரு கட்டிட பொறியாளர், பிஇ சிவில் இன்ஜினியர், ஒரு கட்டட பொறியாளர் தான் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் சொல்கிற இந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்கணும். சரிங்களா? சரி, இந்த பலன் எந்த நோயும் இதை கற்றுக்கிறதுனால எந்த நோயும் எதுக்காக வாழலாம். இந்த விஷப்பொருளை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஃபுட் பாய்சன் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா. சரி, இந்த பயிற்சி எப்படி செய்வது, மேற்படி வந்து வெங்கடேசன் வந்து ஓய்வுலிருந்து செஞ்சுருக்காரு. பயிற்சி பெரும்பாலும் ஓய்வுலிருந்து செய்யப்பட்டது. உணவு பாதையில் படியும் விஷத்தை இறக்க எலுமிச்சம்பழம் அவ்வப்போ உபயோகப்படுத்தப்பட்டது. விஷத்தை வெளியேற 1/2 கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான தினங்களில் மட்டும். அப்போ நீர் பயிற்சி செய்துட்டு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு விஷம் வந்து சேரும் பொழுது இந்த 1/2 கிலோ வெங்காயம் வெங்காயம் போட்டு கோதுமை ரவை கொஞ்சம் போட்டு தேவையான நாட்களில் மட்டுமே, அதாவது தினம் திங்கிறது இல்லை, அதாவது திங்கிறது என்பது வேறு, அன்னப்பாதையில் படிங்கிற விஷத்தை நார் சேர்த்து விட்டு வெளியே தருது. குறிப்பிட்ட காலத்தை வரைக்கும் 3 நாள் 4 நாள் வரைக்கும் தண்ணி நீர் பயிற்சி பண்ணிவிட்டு எலுமிச்சார் பயிற்சி பண்ணி தேன் பயிற்சி இந்த மாதிரி நிறைய நீர் பயிற்சி திரவ பயிற்சி பண்ணிவிட்டு இந்த தொகுக்கப்பட்ட விஷயத்தை வந்து மலத்துவாத்த வழியாக இறப்பையிலிருந்து தொண்டையிலிருந்து இறப்பை இறப்பையிலிருந்து சிறுகுடல் பெருங்குடல் இழுத்து விட முடியும். அப்போ அந்த தினத்தில் சாப்பிட்டாகணும். இல்லைன்னா அந்த விஷம் வளர்ந்து ஆளை கொண்டு போடும். சாதாரண விஷயம் இல்லை.
ஆகினா அதற்காக தான் உணவு பாகுபாடு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முட்டாள்தனமாக பண்ணிங்க மாட்டி சிக்கி சீரழிஞ்சிருவீங்க. தேங்காய் சாப்பிட நல்லது, பாதாம் பால் சாப்பிட நல்லது, இதெல்லாம் கரும்புச்சாறு நல்லது, இதெல்லாம் சிக்கி சீரழிஞ்சிங்க. இப்படி மிகப்பெரிய பகுத்தறிவு பேசுகிறவங்க, மிகப்பெரிய ஞானம் பேசுகிறவங்கள சிக்கி சீரழிஞ்சு சின்னப்பணமாக்கின்ற பொழுது சாதாரண உங்களுக்கு பிஏவும், சாதாரண உங்களுக்கு பிகாமும், சாதாரண உங்களுக்கு பிஎஸ்சியும் கம்ப்யூட்டர் செய்து உங்களை உங்களுக்கு காப்பாற்றாது. புரியுதுங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல கேட்டை தராத கல்வியாக இருக்க வேண்டும். ஏன்னா திருவள்ளுவர் வந்து அறிவாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்க வேண்டும்ங்கிறார். அங்கே கேள்வி அங்கே தான் வருது. புரியுதுங்களா? அதனால் தமிழர்கள் தமிழ்த்துக் கொள்வார்கள், தமிழ் தெரிஞ்சுக்கொள்ள தப்பித்துக் கொள்வார்னு நினைக்கிறேன். அந்த நன்றியின் காரணமாக இதை நான் சொல்கிறேன். சரி, அப்போ இவருடைய எடையை வந்து அப்போ குறிப்பிட்டு வர்றாரு. 2005 இவருடைய எடை 74 கிலோ இருந்தது. இதெல்லாம் பல தடவை விட்டு விட்டு செஞ்சுருக்காரு. விட்டு விட்டு செய்யலாம். நீ ஒன்று அதுக்காக இப்படி தொடர்ந்து நீங்கள் உணவை தவிர்த்து வரலாம் அவசியமே இல்லை. வேறு ஒரு 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டு மீண்டும் தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா மனம் அப்படி தான் பண்ணும். புரியுதுங்களா? ஆக இவர் 93 கிலோ இருப்போம் கடுமை செஞ்சுருக்காரு. அப்புறம் 70 கிலோ ஏதாவது சாப்பிட்ருக்கலாம், மறுபடி விட்டுருக்கலாம், அரைமுறையாக செய்திருக்கலாம். அப்போ நானும் அப்படி தான். பெரிய தூயம்ங்கிறது எப்படிலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது எவ்வளோ முழு தூய்மை வேணுங்கிறோ ஆராய்ச்சியாளர்கள் இறங்கி வரும்பொழுது அவன் நிரூபித்து காட்டுறதுக்கு முழு தூய்மை செய்யலாம். நம்ம மக்களோட துறை வச்சுக்கிறக்க சும்மா ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு அழுக்காக வச்சுக்கணும். கண்ணு குருடானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேசை மிக குறைந்த லேசான சளி இருந்தாலும் பரவாயில்ல, மக்களோட துறை வச்சுக்கணும். அவன் சாப்பிட்ற ஏதாவது ஒன்று பாயில் போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அவன் ஒத்துக்குவான். அப்போ தான் ஓ கொஞ்சம் சரியாக இருக்கு நம்ம சொல்லப்படல கேட்பார், இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் மாறணும். இதோட மனம் வந்து ரொம்ப மோசமானது, அறிவை விட மோசமானது மனம். புரியுதுங்களா? அதனால தான் திருவள்ளுவர் வந்து மனதுக்கிட்ட ஒப்புதல் வாங்கி ஒரு வினை செய்யுங்கம்பார், மனதுகிட்ட ஒப்புதல் வாங்கி வினை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த வகையில் நம்ம யோசிக்கணும். அப்புறம் 2005 அப்படி பண்ணுறாரு. அப்புறம் 5ஆம் மாதம் பண்ணுறாரு, 3ஆம் தேதி 5ஆம் மாதம் பண்ணுறாரு. அப்புறம் 24ஆம் தேதி பல் விளக்கம் தேவை குறைந்தது அப்படி நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டே வர்றாரு. அப்புறம் வந்து பலத்தை விட ஆரோக்கியம் முக்கியம் என்று உணர வேண்டும். காற்று என் உடலுக்கு தேவையான சட்டத்தை தருகிறது, ஈரத்தை சுவாசம் மூலம் அளிக்கிறது. அப்போ இந்த குளிர்ச்சியான இடத்துல இருக்கும் பொழுது காற்றுக்கு ஈரம் சுவாச ஈரம் கொடுக்குது, காற்று கொடுக்குது, சுவாசம் கொடுக்குது, ஈரப்பத்தை கொடுக்குது, இதெல்லாம் கொடுக்குது. அதிக வேலை காரணமாக நான் தண்ணீர் குடித்தாலோ உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டபடி உள் சுத்தம் செய்து மறுபடி காற்று உணவு வர வேண்டும். அதிக வேலை காரணமாக தண்ணீர் குடித்தாலோ உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டபடி உள் சுத்தம் செய்து மறுபடி காற்று உணவு வர வேண்டும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் கூட நமது செரிமான திறம் சுரந்து விடுவோம். அதை நான் பலமுறை நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? ஒரு சக்கரை சாப்பிட்டா கூட செரிமான திறம் சுரக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்கு. நான் நல்ல நீர்ப்பயிற்சி பண்ணி திரவ பயிற்சி பண்ணிட்டு சாயங்காலம் இப்படின்னு கொஞ்சோன்னு ஏதாவது காரமாக உள்ள வச்சோன்னு வச்சு ஏதோ ஒரு காரம் அப்படி சாப்பிட்றேன், காரம் அல்லது உணவு சாப்பிடும்போது சவுன்னு அந்த ஜீரணியை சுரக்க ஆரம்பிக்கிட்டேங்கப்பா. இது படக்கூடிய ஆண்டாக இருக்கிறது, 1,00,000 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆக ஆனால் பெரிய ஒன்றும் பண்ணுறதுலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தான் இருக்குது. அது மாதிரி ஓ இப்படி தான் பண்ணுது, இது இல்லை அனுபவத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வாழைப்பழம் தொடர்ந்தாலும் சாப்பிட்டாலும் கூட நீர் ஜீர நீர் சுரக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதனால் புரிஞ்சுக்கணும். அதனால் அதிக வேலை காரணமாக நான் சொல்கிறது வெங்கடேஷன் சொல்கிறது, அதிக வேலையின் காரணமாக தண்ணீர் குடித்தாலோ உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டபடி உள் சுத்தம் செய்து மற்றபடி காற்று உணவுக்கு வர வேண்டும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட நமது செரிமான திறமும் சுரக்க ஆரம்பித்து விடும். அதை முறையாக பயிற்சினால் நிறுத்துவது நமது நோக்கமாகும். அலகாபாத் பாபகாரி பாபா, அலகாபாத்தில் பாகவாரி பாபா காற்றை ஆகாரமாக கொண்டவர், இந்த வகையில் வாழ்ந்ததாக சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். மனித சமுதாயம் பெருகி விண்வெளியில் வாழ்வதற்கான இயந்திரங்களை வடிவமைத்து வருகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதைத்தான் நான் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் அரைமுறையாக செஞ்சுட்டு வரேன். இந்த மருத்துவத்தை குருகுல மருத்துவமாக கொண்டு வந்துட்டேன். ஈர்ப்பு விசை மின்சாரத்தை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். 3வது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின், அது விண்வெளியில் வீடு கட்டி வாடுறது. அப்புறம் வந்து மற்ற கோள்களை வீடு கட்டி வாடுற முறை இருக்குது, வெட்ட வெளியில் வீடு கட்டி வாடுற முடியுது. கல்லாம் மின்சார கருவிகள் தேவை, கடுமையான பாதுகாப்போட, சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வினாடி கூட விண்வெளியில் வாழ முடியாது. அதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டூம்டு காலனிஸ், ஆர்டிஃபிஷியல் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பரிணாமத்திற்கு உச்சம். பரிணாமம் வந்து தான் அடைந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாதுன்னு பரிணாமம் விரும்புகிறது. ஆகினால் இந்த பயிற்சி கற்று தெளிக. நன்றி, வணக்கம்.